வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம எண்டோக்ரைன் கிளான்ஸ் அதாவது நாளமில்லா சுரப்பிகளுக்கு வந்து அக்குப்ரெஷர்ல எப்படி வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கறது பார்க்கலாம். ஏற்கனவே நான் அக்குப்ரெஷர் பத்தி மூணு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து எளிதில் புரியும். அதே மாதிரி போன வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன், நன்றி உணர்வும் நம்ம பிறருக்கு செய்யற உதவிகளும் வந்து நமக்கு வந்து எப்படி நம்மளோட நாளமில்லா சுரப்பிகளை வந்து ஆக்டிவேட் பண்ணதுன்ட்டு இப்ப வந்து அக்குப்ரெஷர் மூலமா எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப வந்து நமக்கு ரெண்டு கை ரெண்டு கால் மொத்தம் நாலு பகுதிகளில் வந்து நம்ம இதுக்கு அழுத்தம் கொடுக்கணும். ஏழு பாயிண்ட் ஒவ்வொரு கையிலையும் ஏழு பாயிண்ட், அதே மாதிரி ஒவ்வொரு கால்லையும் ஏழு பாயிண்ட், மொத்தம் வந்து 28 பாயிண்ட் வரும் நமக்கு உடம்புல. இப்ப வந்து நம்ம அது வந்து எப்படி அழுத்தம் கொடுக்கறது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் இந்த தகவல் வந்து ஹெல்த் இன் யுவர் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தேவேந்திர ஓரா அவர்கள் எழுதின புத்தகத்துல இருந்து கொடுக்குறேன். இதே புத்தகம் வந்து நம் நலம் நம் கையில்னு சொல்லிட்டு தமிழ்ல இருக்கு. இது வந்து எல்லா இந்திய மொழிகள் உலக மொழிகள் கிட்டத்தட்ட எல்லா உலக மொழிகள்லையும் வந்து இந்த புத்தகம் வந்து டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இப்ப வந்து நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கையோட வரைபடம். அதே மாதிரி இது வந்து நம்மளோட காலோட அக்குப்ரெஷர் வரைபடம். இதுல வந்து இப்ப நான் வந்து பென்சில்ல வந்து ஷேட் பண்ணிருக்கேன். இது வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ மட்டும் நான் ஷேட் பண்ணிருக்கேன், அதாவது நாளமில்லா சுரபிகளை மட்டும் நான் பென்சில்ல ஷேட் பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து இந்த நாளமில்லா சுரபிகளுக்கு வந்து மற்ற உறுப்புகளை விட சற்று வித்தியாசமான முறையில அழுத்தம் கொடுக்கணும். அதனாலதான் நான் இதை வந்து ஒரு தனி வீடியோவா போடுறேன். இப்ப பாருங்க, இந்த பாயிண்ட்ல வந்து ரெண்டு நாளமில்லா சுரபிகள் வரும், பிட்யூட்ரி பீனியல். அதே மாதிரி இது தைராய்டு கிளாண்டு, இது வந்து தைமஸ் கிளாண்டு, இது சோலார் பிளெக்சஸ் நாபி கமலம்னு சொல்லுவாங்க, இது அட்ரனல் சுரபி, இது பான்க்ரியாஸ் சுரபி. இதுக்கு வந்து நம்ம இப்ப நான் சொன்ன பேர்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு வந்து எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணுங்கிறது தான் முக்கியம். நமக்கு எந்த சுரபின்லாம் பேர் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதே கிடையாது. இது வந்து காலில் உள்ள பாயிண்ட்ஸ், அதே மாதிரி இது கையில உள்ள பாயிண்ட்ஸ். கையில உள்ள பாயிண்ட்ஸ் நான் இப்ப வந்து பென்சில்ல வந்து நான் ஷேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வந்து இதுக்கு நான் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். அதாவது வந்து இந்த மற்ற உறுப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருந்து வெளி தோலுக்கு நெருங்கினாப்புல இருக்கும். அதாவது தோல்ல இருந்து இந்த உறுப்புகள் மற்ற உறுப்புகள்லாம் வந்து இருக்கிற தூரம் வந்து நமக்கு ரொம்ப கம்மி. ஆனா வந்து இந்த நாளமில்லா சுரபிகள் வந்து நம்ம உடலுக்குள்ள உள்ள அமைஞ்சிருக்கு. அதனால வந்து நம்ம வந்து இந்த சுரபிகளுக்கெல்லாம் வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கறது வந்து கொஞ்சம் வந்து அதிகமா கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப இடது கையில கொடுக்கணும்னா வலது கையையும், வலது கையில கொடுக்கணும்னா இடது கையையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த கட்டவிரல் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டவிரலோட நுனி பகுதி, இப்ப நான் ஷேட் பண்ணிருக்கேன் பாருங்க, இந்த நுனி பகுதி மட்டும், இந்த நுனி பகுதியை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கணும். இப்ப பாருங்க, இந்த கட்டை விரல்ல வந்து ரெண்டு இது இருக்கு, பிட்யூட்ரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட். அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த கட்டை விரல் பகுதி மட்டும், இப்ப வந்து மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் வந்து நம்ம கட்ட விரல இப்படி படுக்க வசத்துல வச்சோ இல்ல மத்த அக்குப்ரெஷர் ரோலர் அதெல்லாம் வச்சோ நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கலாம். ஆனா இந்த நாளமில்லா சுரப்பிகளுக்கு மட்டும் நம்ம தனிப்பட்ட முறையில கொடுக்கணும். இப்ப வந்து நம்ம இந்த இப்படி கட்ட விரல வந்து மத்த உறுப்புகளுக்கெல்லாம் இப்படி படுக்கை வசத்துல வச்சு நம்ம கொடுக்கறோம். ஆனா இந்த நாளமில்லா சுரப்பிகளுக்கு வந்து இந்த நுனி பகுதியை வச்சு இப்படி செங்குத்தா இப்படி வச்சு கொடுக்கணும். இப்படி இந்த மாதிரி அழுத்தும் போது வந்து சிலருக்கு வந்து சில பகுதிகளில் வந்து வலி தெரியலாம். அந்த வலி தெரிகிற பகுதியை மட்டும் நம்ம வந்து கவனிச்சுட்டு அதை மட்டும் நீங்கள் வந்து தனியாக ஒரு 50 வாட்டி நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம். இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து 50 வாட்டி இல்லாட்டி ஒரு 2-3 நிமிஷம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். நிதானமாக அழுத்துனா போதும். இங்கே பாருங்கள், இப்படி அழுத்தி அழுத்தி இப்படி மெதுவாக அழுத்தி அழுத்தி எடுக்கணும். இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா வந்து இந்த வலி தெரியுது இல்லையா, அந்த வலி வந்து உங்களுக்கு ஒரு 10-15 நாள்ல குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்னா வந்து அந்த நாளமில்லா சுரபிகள்லாம் வந்து நன்கு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். இப்ப வந்து இந்த நாளமில்லா சுரபிகளை தான் வந்து ஆன்மீகத்துல வந்து சக்ரா அப்படின்னு சொல்றாங்க. இதையே வந்து அறிவியல்ல வந்து நாளமில்லா சுரபிகள்னு சொல்றாங்க. நமக்கு வந்து அது ஆன்மீகமா அறிவியலாங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமா ஆனந்தமா இருக்கிறதுக்கு வந்து இந்த நாளமில்லா சுரபிகள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. நம்மளோட குணமே மாறும். இப்ப வந்து ஒரு சிலர் வந்து பிறவிலேயே வந்து நல்ல குணம் உடையவங்களா இருப்பாங்க, நல்ல தெய்வீக குணங்கள் உடையவங்களா இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா காந்திஜி, காமராஜர், அப்துல் கலாம், ஆப்ரஹாம் லிங்கன் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிறவிலேயே அப்ப வந்து அவங்களுக்கு அந்த ஜீன்லயே அந்த குணங்கள்லாம் வருது. எப்படின்னா இந்த நாளமில்லா சுரபிகள்லாம் வந்து நன்கு செயல்படுறதுனாலதான் வந்து சிலர் அந்த மாதிரி இருக்காங்க. நமக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட நாளமில்லா சுரபிகளை வந்து நம்ம அக்குப்ரெஷரை பயன்படுத்தி வந்து நம்ம வந்து நல்லா செயல்பட வச்சுக்கலாம். அதாவது வந்து இப்ப வந்து நீங்க வலி இருக்கிற பகுதியில வந்து ஒரு 50 வாட்டி அழுத்தினீங்கன்னா வலி
இல்லாத பகுதிகளில் நீங்க டெய்லியுமே ஒரு மூணு வாட்டி அஞ்சஞ்சு வாட்டி அழுத்தினீங்கன்னா போதும். இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு, அதாவது வலி குறைஞ்ச பிறகு நீங்க டெய்லி ஒரு அஞ்சஞ்சு வாட்டி அழுத்தினீங்கனாலே இது வந்து போதுமானது. அதே மாதிரி இது வந்து என்னன்னா நம்மளோட இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி நமக்கு. எப்படின்னா இப்ப நான் வந்து இயற்கை உணவு சாப்பிட ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சுதான் எனக்கு அக்குப்ரெஷர் பத்தி தெரிய வந்துச்சு. அப்ப வந்து நான் இதை அழுத்தி பார்த்தப்ப எனக்கு வந்து நிறைய நாளமில்லா சுரப்பிகள்ல வழி இருந்துச்சு. ஆக்சுவலா நான் இயற்கை உணவு சாப்பிட்டதுனால எனக்கு நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் வழி இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா வந்து எனக்கு நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் வழி இருந்துச்சு. அப்ப அதை அழுத்தி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10-15 நாள்லயே வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. அதாவது நம்மளோட மனநிலை வந்து நெகட்டிவா இருக்குன்னா நம்மளோட நாளமில்லா சுரப்பிகள்லாம் வந்து நல்லா வேலை செய்யலன்னு அர்த்தம். அதே இது நம்ம வந்து எப்பவும் நல்லா மகிழ்ச்சியா மனம் வந்து நல்லா தெளிவான எண்ணங்களோட நேர்மறையான சிந்தனைகளோட எப்பவும் வந்து நிகழ்காலத்துல நம்ம மனம் இருந்துச்சுன்னா வந்து நமக்கு இந்த நாளமில்லா சிறப்பிகள்லாம் வந்து நன்கு செயல்படுது அப்படிங்கறது வந்து அர்த்தம். அதே மாதிரி நம்ம மனநிலையை வச்சு இந்த நாளமில்லா சுரப்பிகள் வந்து நல்லா செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த நாளமில்லா சுரப்பிகளுக்கு வந்து இந்த அக்குப்ரெஷர் கொடுக்கறதுனால நம்மளோட மனநிலையையும் வந்து மாத்திக்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி நமக்கு வந்து, அதனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது இந்த அக்குப்ரெஷர் வந்து. அதே மாதிரி இது பண்ண பண்ண நம்மளோட உடம்பும் மனசும் நமக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுறத வந்து நல்லா உணரலாம். நம்ம உடலும் மனமும் வந்து வலிமை பெறும். சிலர் வந்து உடல் அளவுல நல்ல வலிமையுடையவர்களா இருப்பாங்க, நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க, நல்லா வேலை செய்வாங்க. ஆனா மனசளவுல அவங்களால வந்து எந்த விஷயங்களையும் தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாளமில்லா சுரபிகள் வந்து நம்ம அக்குப்ரெஷர் கொடுத்தோம்னா அவங்க வந்து மனதளவிலையும் மிகுந்த வலிமையுடையவர்களா வந்து மாறுவாங்க. இதுக்கு வந்து நம்ம தனியா நேரம் ஒதுக்கணுங்கிறது கிடையாது. நமக்கு ஒரு அரை வயிறா இருக்கும் போது இல்லாடி வயிறு காலியா இருக்கும் போது இதை நம்ம பண்ணலாம். அதிகாலையில பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஆனா டைம் இல்ல அப்படிங்கிறவங்க வந்து நம்ம எத்தனையோ இடங்கள்ல வெயிட் பண்றோம். பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றோம், ட்ரெயினுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்றோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா கியூல வெயிட் பண்றோம், நடக்கும்போது இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் கூட இந்த அக்குப்ரெஷரை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நாளமில்லா சுரப்பிகளை வந்து நல்லா செயல்பட வைக்கிறதுக்கு மூணு வழிகள் இருக்கு. என்னன்னா முதல் வழி வந்து இயற்கை உணவு, அதுவும் முக்கியமா தேங்காய் வாழைப்பழம். அதுக்கப்புறம் இப்ப ரெண்டாவது வந்து இந்த அக்குப்ரெஷர், மூணாவது வந்து தியானம். தியானம்னா என்னன்னா நம்மளோட கவனத்தை வந்து அந்தந்த உறுப்புகளுக்கு கொண்டு போறது. கால் கட்ட விரல்ல இருந்து ஒவ்வொரு உறுப்பா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஒவ்வொரு உறுப்புலயும் கவனம் செலுத்தி நம்ம உச்சந்தடைக்கு வர்ற வரைக்கும் வர்றது வந்து ஒரு வித ரிலாக்ஸேஷன். இதை வந்து நம்ம படுத்த வசத்துல பண்ணோம்னா, படுத்த மாதிரி பண்ணோம்னா, மல்லாந்து படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு படுக்கை வசத்துல பண்ணோம்னா இதோட பேர் வந்து ரிலாக்ஸேஷன். இதே டெக்னிக்கை தான் வந்து விபாசனான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சொல்லி தருவாங்க நமக்கு. மெயினா வந்து நம்ம கவனத்தை வந்து எப்படி கொண்டு போகணும்னா இந்த இந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்டுக்கு. ஏன்னா இதுதான் வந்து நமக்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், தலைமை செயலகமா நமக்கு செயல்படுது. இப்ப நமக்கு என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம்னு சொல்றோம் இல்லையா, அதுக்குரிய அக்குப்ரெஷர் பாயிண்ட் வந்து நம்ம தலையோட அக்குப்ரெஷர் பாயிண்ட் வந்து கை கட்டை விரல் கால் கட்டை விரல், அதாவது நான் இந்த கை கட்டை விரல் ரெண்டு கால் கட்டை விரல் இரண்டு, மொத்தம் இந்த நாலு இதுலதான் வந்து நம்ம தலையோட அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு. அதனால வந்து இது ரொம்ப முக்கியம். இந்த இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம இப்படி செங்குத்து அழுத்தம் கொடுத்துட்டு மற்ற இடங்கள்லாம் வந்து இப்படி சாதாரணமா அழுத்தி விடலாம். இந்த கட்டை விரல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்க எப்பவுமே வந்து அழுத்தி விடணும். இப்ப உங்களுக்கு டைம் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க கட்டை விரலுக்கு மட்டும் கூட நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னாலும் கூட போதுமானது. அது நம்மளோட கவனத்தை அதே மாதிரி இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் செயல்படுற நம்மளோட இரண்டு புருவங்களின் மத்தியத்துல வந்து நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் வந்து நம்மளோட கவனத்தை கொண்டு போகலாம். இதுதான் வந்து ஆன்மீகத்துல மூன்றாம் கண் அப்படின்னு சொல்றாங்க. இமயம்னு ஆக்சுவலா சொல்றது வந்து நம்ம இமயத்துல போய் தவம் புரியறது கிடையாது, நம்மளோட இரண்டு கண் இமைகளின் மையம், அதாவது இரண்டு கண் இமைகளோட சென்டர், மிட் ஐப்ரோன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ரெண்டு ஐப்ரோஸோட சென்டர்ல வந்து நம்மளோட கவனத்தை குவிச்சு நம்ம தியானம் பண்றது. இதுதான் வந்து நடுநெற்றின் தியானம்னு சொல்றது. எல்லாமே வந்து இதுதான். ஆக்சுவலா இது ஆன்மீகம் நினைச்சிட்டு இருக்காங்க, இது ஆக்சுவலா அறிவியல். நம்மளோட பிட்யூட்ரி கிளாண்ட வந்து செயல்பட வைக்கிறது. இந்த மாதிரி பண்றதுனால என்னன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக் சாதனமும் செயல்படுறதுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது இல்லையா, அதே மாதிரி நம்ம உடம்புலயும் ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ஒரு பல்பையே எரிய வைக்கிற அளவுக்கு நம்ம உடம்புல எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு அறிவியல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பயோ எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த பயோ மேக்னெட்டிசம், அதாவது நம்ம உடம்புல இருக்க மின்சார சக்தியையும் காந்தத்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அதிகப்படுத்தணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து இயற்கை உணவு, இந்த அக்குப்ரெஷர், இந்த தியானம், இதெல்லாம் வந்து இதுக்கு ரொம்ப உதவி செய்யும்.
இப்ப வந்து நம்ம அதே நாளமில்லா சுரப்பிகளுக்கு வந்து கால்ல எப்படி அக்குப்ரெஷர் கொடுக்கறது அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப வந்து கால்ல கட்டை விரல்ல வந்து பிட்யூட்ரி பீனியல் கிளாண்ட் இந்த மாதிரி கைய வந்து இப்படி செங்குத்தா வச்சுட்டு இப்படி அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரி இது தைராய்டு கிளாண்டு, இது வந்து தைமஸ் கிளாண்டு, இது வந்து நாபி கமலம் சோலார் பிளெக்சஸ் சொல்லுவாங்க, இது வந்து அட்ரனல் சுரபி, இது வந்து பேன்க்ரியா சுரபி. மொத்தம் 7 பாயிண்ட், ரெண்டு கையிலயும் ரெண்டு கால்லயும் 28 பாயிண்ட். நன்றி, வணக்கம், ஆரோக்கியமே ஆனந்தம், வாழ்க வளமுடன், எல்லாம் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி.